எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போறோம்னா, மதிய சாப்பாட்டுக்கு சாம்பார் தான் செய்ய போறேன். சாம்பார் முட்டைக்கோசி கேரட் பொரியல் ஒரு ரசம் சாம்பார். அந்த சாம்பார் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து சின்ன பிள்ளையார்கிலிருந்து எங்கள் ஊர் சைடெல்லாம் கிராமத்தில் இது அடிக்கடி செய்வாங்க. இப்போ வந்து நான் அது செய்கிறது இல்லை, அது கொஞ்சம் அரைச்சி வைப்பேன். அதனால டக்குன்னு சாம்பாரத்தில் போட்டு நம்ம வச்சிடறதுனால நான் இது இப்போ செய்கிறதில்ல, எப்போவோ ஒரு கதை செய்வேன். இன்றைக்கி அந்த சாம்பார் தான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன். இதுக்கு வந்து பருப்பு வந்து வேக விட்டு நிறைய பேர் கடைஞ்சி விட்டுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல, கடையவே கூடாது. பருப்பை வேக வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வச்சோம்னா அந்த பருப்பு வந்து நம்ம கடைசல, அதான் பருப்பு கடைசல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆயிரும். ஒரு மண்ணு மாதிரி அந்த டேஸ்ட் இருக்காது சாம்பாரில். எப்பவுமே நீங்கள் பருப்பை கடைஞ்சி விட்டு சாம்பார் வைக்கிறதுக்கும் நான் வைக்கிற மாதிரி வைக்கிறதுக்கும் நீங்கள் வச்சு பாருங்க, டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. சோத்துல வந்து அந்த சாம்பார் ஊற்றும் பொழுது கொஞ்சம் போல் அப்படியே அந்த பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் அந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்துலலாம் இன்றைக்கி அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. இன்றைக்கி அதே மாதிரி சாம்பார் உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக செஞ்சு காட்ட போகிறேன். வாங்கப்பா, அது எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். சாம்பாருக்கு இதுதான் ஸ்பெஷல் சாம்பார் பாருங்கள். சீரகம், வரமிளகாய், தேங்காய், இதை அரைச்சி தான் நம்ம இப்போ சாம்பார் செய்ய போகிறோம். இதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், முள்ளங்கியை கத்திரிக்காயை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை எல்லா காயுமே சேர்த்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். நான் பருப்பை காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் பருப்பு, இப்படி இருக்கணும். இதை கடைஞ்சே விட்டுறக்கூடாது பாருங்கள், நல்லா வெந்து மகுந்து நிற்குது. இப்படி நிற்கும் பொழுது தான் அந்த சாம்பார் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அதை எப்படி வைக்கிறதுங்கிறத நான் காட்டுறேன். இப்போ நான் சாம்பார் வைக்கிறதுக்கு பாருங்கள் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்குறேன். இதில் இந்த பருப்போட தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு இந்த பருப்பை கெட்டியாகவே வச்சிடணும். இந்த நம்ம வெட்டி வச்சுருக்குற இந்த காய் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. அதனால் நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்குறேன், அதை போட்டுக்கிறேன். காய்க்கு தகுந்த அளவு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், பருப்புலலாம் நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கல, அதனால் இதில் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். ஒரு கொத்து கருகப்புள்ளை, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு இது வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம், அப்பப்போ பார்த்துக்கோங்க பொங்கி கொட்டும். அதுக்குள்ளார இந்த தேங்காயை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சாச்சு, இந்தளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ காய் வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் மசாலையெல்லாம் அதில் சேர்த்து கொதிக்க விடணும், அப்போ தான் இந்த பச்சை வாசமெல்லாம் போகும். மிக்சி செய்கிற கழுவி தண்ணி அதில் ஊற்றிக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். இந்த காயெல்லாம் வேகணும், பச்சை ஸ்மெல் போகிறது கொதிக்கட்டும். நான் அப்புறம் காட்டுறேன், மூடி வச்சுக்கலாம். காயெல்லாம் ஓரளவு வெந்துருச்சு, இப்போ கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக புளி. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு அப்படியே தான் ஊற்றணும் பாருங்கள், கடையெல்லாம் கூடாது. இப்போ அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க பாருங்க. எனக்கு அந்த அளவுக்கு போதும். இதில் வந்து எந்த ஒரு தூளும் போடலை, நம்ம அரைச்ச அந்த சீரகம் வரமிளகாய் தான். இப்போ இதில் வந்து பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் போல் பெருங்காயம் போடுறேன், அவ்வளோதான். இது முள்ளங்கி சாம்பாருக்கு வந்து நிறைய பெருங்காயம் போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். அதனால் கம்மியாக தான் போட்டிருக்குறேன். இப்போ இதை கிண்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கிட்டு தான் நாங்கள் தாளிச்சு விடுவோம் எப்போவுமே. அதனால் இப்போ நான் அடுப்பில் இருந்து கீழே இறக்கிட்டேன் சாம்பாரை பாருங்கள். நாங்கள் ஊரில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இப்போ நான் ரசம் பொரியல் சாம்பார் எல்லாமே செஞ்சு காட்டுறேன். தாளிச்சுக்கலாம். ரெண்டு வரமிளகாய் முழுசாக போட்டுக்கோங்க, கடுகு உளுந்து பருப்பு கொஞ்சமாக வந்தேன், கடுகு பொரிஞ்சதும் சீரகம்
சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இதை நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வந்து பொன்னராக வரணும். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டிருக்கணும். நான் விட்டுட்டேன், இப்போ போட்டுக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் போடுங்க. பாருங்கள் வெங்காயம் எவ்வளோ நல்லா சுருண்டு வந்திருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் தான் இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கடைசியாக தாளித்து விடும் பொழுது இந்த தாளித்த வாசந்தான் அந்த சாம்பாரை அவ்வளோ தூக்கலாக வச்சுருக்கோம். அதனால் இந்த வெங்காயமும் நல்லா செவந்துடணும். இப்போ எடுத்து சாம்பாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் இந்த சாம்பார் இதில் உடனும். இந்த வாசந்தான் அந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்த சுருங்கிற வாசம் நல்லாயிருக்கும். இதுமாதிரி போட்டுட்டு கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை தூவிட்டால் சூப்பரான சிம்பிளான ஒரு சாம்பார், அவ்வளவுதான், செமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை. தாளித்தோடனே மூடி வச்சுருங்க. அதனோட ஸ்மெல்லு போயிடும், வாடையெல்லாம் போயிடும். மூடி வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிம்பிளான ஒரு சாம்பார். ரசத்துக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டு இந்த தக்காளியை நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு கரைச்சிங்கன்னா அந்த தக்காளியும் நல்லா கரைவிடும். ரெண்டாவது ரசம் வந்து நல்லா அந்த கருவேப்பிலை வாசம் நல்லாயிருக்கும். தக்காளியில் கருவேப்பிலையை போட்டு பிணையும் பொழுது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரசமும் வந்து நாங்கள் எப்போவுமே ஊரில் எப்படி வைப்போமோ அது மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறேன். தக்காளி கரைச்சதை அதில் ஊற்றிக்கலாம். புளித்தண்ணியும் அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு லைட்டாக போட்டிங்கன்னா போதும். இது நல்லா கொதிக்க விடணும். இது இந்த தக்காளி புளி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிக்கட்டும் நான் காட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. அந்த புளி தண்ணி தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதை வந்து நுரக்கட்டை விட்டு இறக்கிறேன். பாருங்கள் ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்க விடக்கூடாது, ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு இறக்கி எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அதில் வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி தழை. இந்த பொடி வந்து ஊரில் அரைக்கிற மாதிரியே நான் அரைச்சிருக்கிறேன். நம்ம இங்கே வறுத்த அரைச்ச மாதிரி இல்லாமல் பச்சையாக குறுமிளகு சீரகம் பூண்டு எல்லாம் நச்சு வச்சுருக்கிறேன். பிதையும் சேர்த்துக்கலாம். உப்பு இதிலே சேர்த்துக்கோங்க. நாங்கள் எப்போவுமே உப்பு வந்து இறக்கி வச்சுக்கிட்டு தான் போடுவோம். இதில் ஊற்றணும். இந்த மாதிரி ரசத்தை இங்கே ஊற்றினோடனே மூடி வச்சுக்கோங்க. இல்லாட்டி அந்த வாசம் போயிடும். இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சுக்கலாம். மூணு வரமிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் கடுகு உளுந்தம் பருப்பு, இன்னும் ரெண்டு மூணு வெந்தயம், கடுகு பொருந்தோடனே கருவேப்பிலை, அவ்வளவுதான். தூக்கி ரசத்தில் ஊற்றிக்கலாம். அப்போ நம்ம தாளித்ததை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளித்து விடும்பொழுது அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரசம் நம்ம வந்து பெருங்காயம் போடலை, இப்போ தான் பெருங்காயம் போட்டுக்கணும். நாங்கள் அப்படி தான் போடுவோம். போட்டுட்டு கலக்கி விட்டு இப்போ மூடி வச்சிடலாம். சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. பொரியலுக்கு முட்டைக்கோஸு கேரட்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வேக விட்டுக்கலாம். இங்கே தண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இந்த அழுக்கு எடுத்துடணும். பருப்புலேருந்து ஒரு அழுக்கு எடுத்துடணும். இப்போ இந்த அளவு வெந்தால் போதும். ஒரு கொதி வந்திருக்குது. இப்போ நம்ம கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் அளவாக தான் வச்சுருக்கேன். தண்ணியை வந்து இறுத்து விடக்கூடாது. இறுத்து விட்டிங்கன்னா காயில் உள்ள சத்து போயிடும். அதனால் தண்ணி அளவாகவே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு
மாதிரி மூடி வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா நிதானமாக வேகும், தண்ணி இருக்கும். வேகமாக அடுப்பு எரிய விட்டோம்னா சீக்கிரம் தண்ணி வச்சு போயிடும், அப்புறம் காய் வேகாது. இப்போ வேகட்டும் பாருங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தான் தண்ணி வச்சோம், அந்த தண்ணி இருக்குது. நான் அடுப்பை குறைச்சி வச்சதுனால கரெக்டாக இருக்குது தண்ணி. இப்போ உங்களுக்கு காய் வெந்துருச்சுன்னா அந்த அடுப்பை ஸ்பீடாக வச்சிங்கன்னா சீக்கிரம் அந்த தண்ணி கரெக்டாக வந்துடும். நம்ம வடிக்கவே வேண்டாம். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அதுக்கப்புறமும் தண்ணி இருந்துச்சுன்னா நான் ஸ்பீடாக வச்சேன்னா அடுப்பை அந்த தண்ணி கரெக்டாக உறிஞ்சிக்கும். இப்போ இருக்கணும். இப்போ நம்மளுக்கு கேரட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் வெந்துருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சுக்கலாம். மூணு வரமிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் கடுகு உளுந்து பருப்பு, கடுகு பொருந்த உடனே கருவேப்பிள்ள, பச்சை மிளகாய், வெங்காயம், இப்போ கேரட்டை போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஒரு கலர் கலருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பொரியல் ரெடி. சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சாப்பாட்டில் வந்து கிணறு தொண்டி வச்சுருக்குறோம் குளம் ஊற்றுறதுக்காக. அதில் ஊற்றுறதுக்கு சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ரசம், பொரியல், அப்பளம், அப்புறம் நம்மளுடைய குடல் வத்தல், கடைசியாக வாழைப்பழம் அப்படின்னு முழு லஞ்ச் மெனு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மதிய சாப்பாட்டுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாம்பார், ரசம், குடல் வத்தல், அப்பளம், பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரியமான இந்த சாம்பார் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அதுக்கு சாப்பாடு பாருங்க. சாப்பாட்டில் வந்து ரஜினி படத்தில் ஒன்று பாடுவாங்கள்ல, சோத்துக்களை பாத்தி கட்டின்னு, பாருங்க பாத்தி கட்டி வச்சிருக்கிறான். இந்த மாதிரி சாம்பாரை ஊற்றி உள்ள சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். என்னம்மா இவ்வளோ பெரிய கூலி? கூலி இல்லை, கிணறு வெட்டியிருக்காங்க. ரஜினி படத்தில் வரும்ல, சொத்துக்கில் பாத்தி கட்டி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். ஏதோ குட்டி பவுலுக்குள்ள ஏதோ குழம்பு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி நீங்க எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற அந்த பெல் பட்டனை அமுத்து வைங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.